தமிழ் ஆரம்பம். வீடியோக்கு போறதுக்கு முன்னால இன்னும் ஜி ஸ்டார் தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். So let's go. அமெரிக்காவில் இறுதி சடங்கு கூடத்தில் அசந்து தூங்கியவரை இறந்தவர் என்று தவறாக நினைத்து தகனம் செய்துள்ளனர். கொரோனா வைரஸால் அமெரிக்காவில் உயிரிழப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. அமெரிக்காவில் இதுவரை 22,000 அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர். நியூயார்க் மாகாணம் அதிகப்படியான பாதிப்பை எதிர்கொண்டுள்ளது. நியூயார்க்கில் கொரோனா வைரஸால் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் இறுதி சடங்கு கூடத்தில் சடலங்கள் குவிந்து வருகிறது. நியூயார்க் இறுதி சடங்கு கூடம் ஒன்றில் வேலை பார்க்கும் 48 மைக்கேல் ஜோன்ஸ் 16 தொடர்ச்சியாக வேலை பார்த்துள்ளார். இதன் காரணமாக அசதியால் அங்கிருந்த ஸ்ட்ரெக்சரில் அசந்து தூங்கியுள்ளார். அவருடன் வேலை பார்க்கும் சக ஊழியர் இறந்தவரின் சடலம் என்று தவறாக நினைத்து அவரை உயிருடன் தகனம் செய்துள்ளார் என்று போலீசார் விசாரணையில் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக மைக்கேலுடன் பணியாற்றும் சக பணியாளர் அண்டர்சன் கூறுகையில், மைக்கேல் உயிருடன் எரியூட்டப்பட்ட போது அவர் வெப்பம் காரணமாக அலறியுள்ளார். சத்தம் எங்கே இருந்து வருகிறது என்று கண்டுபிடிப்பதற்குள் அவர் சாம்பலாகிவிட்டார். 1400 to 1800 பெராஹிட் வெப்பத்தின் காரணமாக அவர் 15 உயிரிழக்க நேரிட்டது. அவரை எரியூட்ட எடுத்து வந்தவர் புதிதாக வேலையில் சேர்ந்தவர் என்றார். நியூயார்க் போலீசார் மைக்கேல் உயிரிழப்பு தொடர்பாக விரிவாக விசாரணை நடத்தி வருகின்றனர். கொரோனாவுக்கு மத்தியில் இடைவிடாமல் பணியாற்றியவர் உயிருடன் தகனம் செய்யப்பட்ட சம்பவம் அங்கு பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. உண்மை செய்திகள், விளையாட்டு தகவல்கள், கவிதைகள், வரலாற்று தொகுப்புகள் மற்றும் மக்களிடம் புதைந்துள்ள திறமைகளை உலகறிய செய்வதற்கு தடம் பதித்துள்ளது ஜி ஸ்டார் தமிழ். ஜி ஸ்டார் தமிழ் இப்பொழுது உங்கள் யூடியூப் சேனல் வழியாக. ஜி ஸ்டார் தமிழ், புதுமைகளின் ஆரம்பம்.